கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, தெய்வம், தமிழ் கவிதை, தமிழ் இசை இவை மூன்றும் ஒன்றாய் சேர்த்து நாம் ஆழ்வார்கள் மூலமாக பருகி வருகின்றோம். அதிலும் நம்மாழ்வார் மூலமாக நம்மை மறந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்கபலமாக பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களும் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களும். தமிழ் கேட்க தமிழ் கேட்க பேரிரவம் தரைக்கு வந்த பாடல், தலையசைத்து கண்ணபிரான் தான் ரசித்த பாடல், அமிழ்துக்கும் அயர்வு வந்தால் அதை தீர்க்கும் பாடல். சரியா ஐயா? அமிழ்துக்கும் அயர்வு வந்தால் அதை தீர்க்கும் பாடல், அற்பரையும் அடியவராய் ஆளாக்கும் பாடல். என்னை போன்ற அற்பரையும் அடியவராய் ஆளாக்கும் பாடல், சிமிழுக்குள் கடல் துள்ளும் சிங்காரப் பாடல், சிந்தனையில் கோவிந்தன் சீர்மேவும் பாடல், நமது வினை தீர்க்கின்ற நலமான பாடல், நாரணனை நமக்கருளும் நம்மாழ்வார் பாடல் என்று சொல்லி அருமையான பாசுரத்திற்குள் நுழைவோம். ஐயா, நீ அலையே சிறு பூவாய், நெடுமாலார்க்கு என் தூதாய், நோய் எனது நுவல் என்ன, நுவலாதே இருந்தொழிந்தாய், சாயலொடு மணிமாமை தளர்ந்தேன் நான், இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே. ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பூவை பூவைன்னு சொன்ன மைனா மைனா ஐயா, அந்த நாகனவாய் புல்னு தமிழ்ல வருது, அதே தான் மைனா தானே அது? அதே தான் மைனா. மீன்ஸ் மைனா வடக்கே இருந்து வந்த பறவை தான். பறவை தான் அது. வந்து மஞ்சளா மூக்கு இருக்கும். ஆமா, அது அது பேசும். ஆமா, கிளி எப்படி பழக்கலாமோ அதே போல மைனாவை பழக்கலாம். மைனா பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நிறைய குரல்ல பேசும் மைனா. மைனாவை நம்ம பழக்கலாம், பேசும், நல்லாவே பேசும். யானுடை பெண்ணுடை கிள்ளையும் பூவையும் போற்றுமின் என்னமற்று எங்கையற்கு எம்புவா என்றாள் பிராட்டி. சொன்னாளாம் பிரிந்து போகிற பொழுது அயோத்தியை விட்டு தோழிமார்களுக்கு, நான் வளர்த்துட்டு வரேனே அந்த மைனா, அதையும் கிளியையும் பாதுகாத்து வாருங்க அப்படின்னு சொன்னாளாம். அப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சி. அதனால் அந்த காலத்தில் கூண்டில் வைத்து வளர்க்குற வழக்கம் உண்டு. நீ அலையே சிறு பூவாய் என்னும்போது அந்த மைனா பறவையை குறிப்பிடும். ஆமாம், நீ அலையே சிறு பூவாய், நெடுமாலார்க்கு என் தூதாய் நீ அலையே. நான் போய் பெருமாளுக்கு போய் தூது சொல் என்று சொல்லுகிறேன், நீ போமாட்டேங்கிறியே, நீ தூது அலையே. நோய் எனது நுவல் என்ன? ஆமாம், என்னுடைய பிரிவு நோயை அவனுக்கு சொல்லுன்னு சொல்லுகிறேன். கேட்குமா? நுவலாதே நுவலாதே இங்கு ஒழிந்தாய், இங்கே உட்கார்ந்துருக்கிற, இங்கே உட்கார்ந்துருக்கிற, போகாம போகாம சாயலோடு மணி மாமை தவிர்ந்தேன். சாயல்லாம் அழகு, மாமை என்ன இந்த மா நிறம், அந்த அழகெல்லாம் கெட்டு போய் வெளுத்து போயிட்டாப்போ, வெளுத்து போயிட்டா. மணி மாமை தளர்ந்தேன் நான், சாயல் தளர்ந்தேன், மாமை குலைந்தேன், நீ வாயலகில் உனது வாயலகில் இன் அடிசில் வைப்பாரு நாடாயே. யாரு உனக்கு நாளைக்கு உனக்கு சோறு ஊட்ட போகிறார்கள்? நீ பாத்துக்கோ, நீ பாத்துக்கோ, ஏன்னா நான் இருக்க போறதில்ல உயிரோட. நீயும் போக மாட்டேங்க, போக மாட்டேங்கிற,
நான் உயிரோட இருக்க போறது இல்ல. அப்புறம் உனக்கு யாரு நாளைக்கு சாப்பாடு போடுவா? என்ன அருமையான ஒரு பாடியது சீதா பிராட்டியா? இது இல்ல, இங்க வந்து கண்ணனை நினைத்து பெருமை திருமாலை நினைத்து ஒரு பெண் காதல் கொண்டதாக ஒரு நாயிகா நாயகா பாவனை பிரிவில பாடுவதாக பாடுவது. அம்மாழ்வார் தான், அம்மாழ்வார் தான், அம்மாழ்வார் தான். ஆனா பெண்ணு மாதிரி பாவிச்சுட்டு பாவித்து தான் அந்த பிரிவாற்றாமையை அப்படி காட்டுற மாதிரி இந்த பாட்டு ராகுஷ நாயகி அப்படின்னு சொல்லுவார். மாயாமாலோ கௌள ராகத்துல நம்முடைய அருமை செல்வி கீர்த்தனா பாடுவதை கேட்போம். பிரிவாற்றாமை என்ற அதாவது இந்த பாடலை எழுதியவர்
நம்மாழ்வார் ஆண்மகன். இது இங்கே நமக்கு இசைத்து காட்டியது கீர்த்தனா பெண். பெண் இந்த ஒரு பிரிவாற்றாமை வந்து ஒரு பெண் குரலில் வெளிப்படும் போது உருக்குகிறது மனது. ஐயா, முதல் திருமொழியிலிருந்து ஒரு பாட்டு, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. அடியும் முடியும் ஒளிமயமானவன் இறைவன். அவ்வளவுதான். முடிச்சோதி அடிச்சோதி வந்து என்ன, ஒன்று முடி, இன்னொன்று அடி, இரண்டும் ஒளிமயமாக இருக்கின்றவன். அப்ப நடுவுல ஒரு இடை இருக்கணும் இல்லையா? மத்தியில அது படிச்சோதி. அது கடிச்சோதி. கடிச்சோதி ஆடை அணிகலன். கட்டி இடை. இடை கட்டினா இடையா? கடிஹஸ்தம். 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 இது ஒரு ஹஸ்தம், இது கடிஹஸ்தம். சோ கடிச்சோதி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இடையில அரங்கானுக்கு கடிசூத்திரம்னு பேர். இதுக்கு ஏன் முதல் திருமொழின்னு சொல்றாங்க? அதை 1100 பிரிச்சிருக்கிறாள் இல்லையா, முதல் 10, 12 அப்படின்லாம் சொல்லி அது போல். ஸோ முதல் பத்தில் வருது இது. முதல் திருமொழி இது. முதல் 100 வருது. முதல் 100 வருது. ஓகே. படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய். அப்போ இடையில எத்தனையோ ஆபரணங்கள் அந்த ஒளிவேற வீசி கொண்டிருக்கிறது. பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரைன்ட்டு அவனுடைய முழு பைம்பொன் கடிச்சோதுனா இடையில அவன் நல்லா அழகாக பீதாமரங்களும் அதற்கு மேலே நல்ல ஒரு இந்த பெல்ட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், அவனோட முழு அழகை ஒரே இதில். ஆனால் இதில் நம்ம ஐயா குறிப்பிட்ட மாதிரி நம்ம கொள்ள வேண்டிய கருத்து இதில் என்னென்னா, அடியும் முடியும் ஒளிமயமானவன் மாயன் என்று அழைக்கப்படுகிறது. முழுக்க ஒளி, முழுக்க முழுக்க ஒளிமயமானவன் என்கின்ற இந்த அருமையான பாடலை ஹிந்தோள ராகத்தில் இந்தளம் என்கின்ற பண்ணில் அன்பர் குன்னக்குடி திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடுவதை கேட்போம். முடிசோதியாய் உனது முகசோதி மலர்ந்தது, அடிசோதி நீ நின்ற தாமரையாயலந்தது அடிசோதி நீ நின்ற தாமரையாயலந்தது அடிசோதி நீ நின்ற தாமரையாயலந்தது படி பல்கலனா
படி சோதியாடையோடும் பல்கலனாய் நிம்பையின் பொல்கடி சோதி கலந்தது ஓ படி சோதியாடையோடும் பல் படி சோதியாடையோடும் பல்கலனாய் நின்பை பொல் கடி சோதி கலந்தருவோ திருமாலே கடுரையே ஏ பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாவு எப்படி இருக்கு பாருங்க உயிரை பிடித்த பீட போச்சு ஆமா நம்மை பிடித்த பிசாசுகள் போய் என்ன நம்மை காண்போம் என்று கும்மியடி மாதிரி இல்லையா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் பொலிகனா என்னது இதோ பொலிவா வீட்டில் இருக்கார் பாருங்க பொலியட்டும் பொலியட்டும் நல்ல அபிவிருத்தி அடையட்டும் அபிவிருத்தி அடையட்டும் பொலிவு பொலிவு போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை நலியும் நரகம் நலிவு நரகம் அதெல்லாம் நஞ்சு போச்சு நரகமும் கிடையாது நம்ம நமனும் வர மாட்டான் நமனுக்கு இங்க யாதொன்றும் இல்லை யமனுக்கு இங்க வேலையே இல்லை வேலையே கிடையாது என்ன மரணமிலா பெருவாழ் மரணமிலா பெருவாழ் கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோம் அது என்னன்னா உழி உழின்னா இடம்னு அர்த்தம் இடம் கொள்ளன்னு பொருள் அவ்வளவுதான் உழைங்கிற சொல்லும் அதானா அதேதான் உழையின்றி இவ்வான நீர் ஊற்றிடும் செய்தி உரைத்திட வேண்டுங்கிற உழைனா இடம் அதாவது ஊழியன்னு வரும் சில இடங்களில் ஏதாவது கண்டுழியெல்லாம் அப்படின்னா கண்ட இடத்தெல்லாம் இந்த மூன்று முறை பொலிக பொலிக பொலிகங்கிறது அழகாக இருக்குல்ல ஆமாம் அதுக்கு ஒரு நயம் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லி நயம் சொல்லிக்கலாம் அதுக்கு அதாவது எதையும் மூணு தடவை சொல்கிறது ஒரு மரபு சாந்தி சாந்தின்னு சொல்லலாம் மூணு தடவை சொல்கிறது ஒரு மரபு அதுதான் காரணம் வெற்றி வெற்றி வெற்றின்னு தான் சொல்கிறேன் அது மூணு லோகத்துக்கும் அது பயன்படுத்தும்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த பாட்டெல்லாம் நம்மாழ்வார் பாடி அவரோட சிஷ்யா எழுதின மதுரகவி இருக்கணும் மதுரகவி வந்து எழுதினாருன்னு குறிப்பு இருக்கு அப்படிதானே இருக்கணும் அவர் வந்து நின்று கேட்டு பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறது மாதிரியும் இருக்கலாம் ஏகச்சந்திர கிராகிகள் உண்டு அந்த காலத்தில் ஒரு தடவை சொல்லி அப்படியே திருப்பி ஒப்பிக்கிறவர் இருக்கிறார் இந்த பாட்டில் ஐயாவுக்கு பிடிச்ச ஒன்று இருக்கு இசை பாடி ஆடி உழிதர கண்டோம் அதாவது மகிழ்ச்சி மேற்கொள்ளுகிற போது பாட்டு தானா வரும் தானா பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் அப்படிதானே தானா வந்தா தான் பாட்டு ஆமா பாடு ஆமா லேபர்டு பொயட்ரிமா இது வந்து பக்தி பரவசத்தில் வருகிறது இந்த பாட்டு வராமல் இருக்க முடியாது என்று வருகிறது ஆனால் யாரை பார்க்குறாங்க அதை பொறுத்து இருக்கு ஆமாம் ஆமாம் அதுக்கு பேர் தான் இப்போ நீங்கள் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ரியலைசேஷன்னா என்ன பொருள் நாம் யார் முன்பு அல்லது எதன் முன்பு நிற்கிறோம் என்கின்ற நினைப்பு தான் இந்த ஆன்ம நிலை என்பது நம்மாழ்வார் எப்பொழுதுமே திருமால் முன் நின்று கொண்டிருக்கிறார் அந்த சன்னதியிலே நின்று கொண்டிருக்கிறார் இதில் எது வந்து மூலம் எது வந்து பிரதிபிம்பம் என்று இனம் பிரிக்க முடியாத ஒரு பக்தி நிலை அது அதனால தான் இந்த பாட்டினுடைய ஒரு சொல் கூட நம்முடைய உள்ளுக்குள்ள மனம் என்கின்ற பொத்துகளுக்குள் புகுந்து புகுந்து நம்மை தொடுகிறது அவ்வளவு அற்புதமாக இது அமைந்திருக்கிறது
இதை இப்பொழுது அழகாக இந்த பாடலை கேட்போம். நாதநாம கிரியா ராகத்தில் திருமதி காயத்ரி கிரீஷ் அவர்கள் இதை இசைத்திருக்கிறார்கள். பொலிக 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 போயிற்று வல்வுயிர் சாபம் நலியும் நரகமும் நெய்ந்த நலியும் நரகமும் நெய்ந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கலியும் கெடும் கண்டு கொள் கடல் வண்ணல் பூதங்கள் மண் மேல் கடல் வண்ணல் கடல் வண்ணல் பூதங்கள் மண் மேல் மலிய புகுந்து இசை பாடி இசை பாடி ஆடி இசை பாடி ஆடி உழித்தர கண்டோம் உழித்தர கண்டோம் பொலிக 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 போயிற்று வல்லுயி சாபம் பொலிக 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 போயிற்று வல்லுயி சாபம் பொலிக 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 போயிற்று வல்லுயி சாபம் நலியும் நரகமும் நெய்த பொலிக 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 போயிற்று வல்லுயி சாபம் நலியும் நரகமும் நெய்த நமனுக்கு வல்லுயிர் சாபம் என்பது என்னன்னு நினைக்கிறேன், வினைகளா? அது வலிய சாபம், வலிய சாபம், உயிரை பற்றிய சாபம். இந்த உயிர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தீமைகள் அவ்வளவுதான். இது பிடித்த தீமைகள். இங்க முன்னாலே சொன்னீங்க, நம்மை பிடித்த பிசாசு அது மாதிரி என்னென்ன இருக்கோ அத்தனையும், என்னென்ன நோய் நொடி வறுமை அறியாமை எல்லாம் சாபம் தானே. அதாவது அந்த இந்த சொல்லுக்கு அடுத்தே வந்து நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லைன்னு இதனால வருகிறது தானே. ஆமா, யமவேதனே. ஆமா, ஆன்மாவிலிருந்து கடல துவங்கி விடுகிறது. அதுதான் இந்த அற்புதமான பாட்டு. என்னை பொறுத்த மட்டில் எத்தனையோ அடியார்களுடைய அனுபவம் இதுவாக இருக்க வேண்டும். இது போன்ற பாடல்களை நாம் ஒரு முறை பாடினாலும் நமக்கும் இந்த நிலை நேரும். அதற்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் பணிவு. நம்மாழ்வாரை போல் நாமும் எப்பொழுதும் திருமாலை பணிந்து இருப்போம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம்.